மறுக்கக்கூடிய அவை தலைவர் அவர்களே, நீலி வலுவா நீலிமான்களே, சாவையோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முத்தான முத்தமிழ் வணக்கத்தை சொத்தாக சமர்ப்பிக்கின்றேன். இன்று என் கதையின் தலைப்பு ஏ நாளிராமனிடம் ஏமாற திருடர்கள். ஒரு நாள் இரவு தெனாலிராமன் கண்மாலையுடன் பேசி கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் வீட்டின் தோட்டத்திற்குள் 6 திருடர்கள் நுழைந்து பதுங்கி இருந்தனர். இதை தெனாலிராமன் தெரிந்து கொண்டான். அதை தன் மனைவியிடம் சொல்லாமல் இவர்களை என்ன செய்வது என்று யோசித்தான். தன் வீட்டை சுற்றிய தோட்டம் அவன் நினைவுக்கு வந்தது. அன்றோ கரும் வெயிலடித்தது. நீரின்றி தெனாலிராமனின் தோட்டம் காய்ந்திருந்தது. வீட்டின் கிணற்றில் நீர் மிக ஆழத்தில் இருந்தால் நீர் இறக்க சிரமப்பட்டு நிலத்தை காய வைத்திருந்தான் தெனாலிராமன். இந்த சமயத்தில் திருடர்களை கொண்டு நீரடுக்க செய்வதால் என்ன என்று சிந்தித்தான். பிறகு தன் மனைவியிடம் அதே பட்டு நோக்கி எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், இப்பொழுதெல்லாம் நாட்டில் திருட்டு பயம் அதிகமாக இருக்கு. நாம் ஆற்றிலுள்ள நகைகளையும் பொருட்களையும் ஒரு பழைய பெட்டியில் போட்டு கிணற்றினுள் வைத்தால் பத்திரமாக இருக்கும், திருடர்களாலும் கண்டுபிடிக்க முடியாது என்று திருடர்களுக்கும் கேட்கும்படி உழக்க கூறினான். அவன் மனைவிக்கு அது புரியவில்லை. இருந்தாலும் கணவனின் சொல்லை தட்டாத மனைவியாக அவன் கூறியதை அப்படியே செய்தாள். பழைய பெட்டியை எடுத்து அவற்றில் கற்களையும் மண்ணையும் மல்லி போட்டு தூக்க முடியாமல் தூக்கி வந்து போட்டனர். இதையெல்லாம் கேட்கும் பார்க்கும் கொஞ்சம் திருடர்களின் நினைவில் கசு நேர கசுவங்கி கொட்டுகிற நேரம் இது என்ற பாடல்தான் அலைமொழியது. எது புலகத்தில் பொண்ணும் பொருட்களையும் எடுத்துள்ளாம் என்று காட்டியிருந்தனர் அந்த அப்பாவை திருடர்கள். தெனாலிராமனின் மனைவியும் மகனும் தூங்கியிருக்கனர். ஆனால் தெனாலிராமனும் தூங்கும் பாவனை போன்று பாவனை காட்டினார். இதுதான் சமயம் என்று திருடர்களை கொண்டு நீரிட்டு ஆரம்பித்தனர். தெனாலிராமன் யாருக்கும் தெரியாமல் கையில் மண் வெட்டியுடன் தோட்டத்திற்குள் சென்றான். தோட்டத்தில் இருக்கும் கால்வாய்களை சீர் செய்து எல்லா பாத்திர்களுக்கும் நீர் பாயும்படி செய்தான். பொழுதும் விடிந்தது. பொற்போலு கூவிச்சு கொக்கரகோக்கோ. திருடர்கள் இன்னும் கிணற்றினுள் இருக்கும் நீரை இறைத்தே கொண்டிருந்தனர். அப்பொழுது தெனாலிராமன் அவர்களின் முன் சென்று திகுத்தித்தனர். ஐயா மகா குருக்களே, நீங்கள் இரவெல்லாம் நீர் இறைத்தது போதும். தோட்டத்திற்கு வேண்டிய அளவு தண்ணீர் பாய்ந்து விட்டது. இனி மேலும் நீங்கள் எங்கே இருந்தால் ஊராள்களை பிடித்து மொட்டை அடித்து அரச மரத்தில் கட்டி போட்டு சாத்தை அடி கொடுத்து அனுப்பிடுவார்கள். வேண்டுமானால் கிணற்றில் உள்ள பெட்டியில் இருக்கும் கற்களையும் மண்ணையும் வெகுமானமாக எடுத்து செல்லுங்கள் என்று கூறி சிரித்தான் தெனாலிராமன். இதை கேட்ட திருடர்கள் ஆத்திரமடைந்தாலும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி மறைந்தார்கள். ஆம் நண்பர்களே, இக்கதையின் வழி நாம் என்ன கணிந்து கொண்டோம்? அறிவுக்கு வேலை கொடு, உன் பகுத்தறிவுக்கு வேலை கொடு. அறிவுக்கு வேலை கொடு, உன் அறிவுக்கு வேலை கொடு. ஆம் நண்பர்களே, ஆபத்து நம்மை சூழ்ந்தாலும் பதற்றப்படாமல் புத்தியை பயன்படுத்தி செயல்பட வேண்டும். புத்திமான் பலமான என்ற பழமொழியை கருத்தில் கொண்டு கூர்மையாக சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.